ராகம் யூடியூப் சேனலை நிஜத்தின் நிழல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நிஜத்தின் நிழல் நிகழ்ச்சியோடு எங்களுடைய பாடகர் ரவி இணைந்திருக்கின்றார். அவரோடு தொடர்ந்து நேர்காணலில் இணைந்து கொள்கின்றோம். ரவி அவர்களே, பாடகராக இருந்த நீங்கள் ஒரு பாடல் ஆசிரியராக உருவாவதற்கு என்ன காரணம், அல்லது அந்த களம் எவ்வாறு அமைந்தது என்று? பாடல் ஆசிரியராக உருவாவதற்கு காரணம், பாடசாலை காலங்களில் போட்டி நிகழ்வுகளில் பாடல் இயற்றுதல் போன்ற, கவிதை இயற்றுதல் போன்ற போட்டிகளில் பங்கு பற்றி நிறைய பரிசுகளை பெற்றிருக்கின்றேன். ஆகவே இது ஒரு உறுதுணையாக வைத்து பாடல்களை எழுதுவது, மிட்டமைப்பது போன்ற ஆர்வம் ஏற்பட்டது. அது பாடசாலை ரீதியில் இருந்தது. அதன் பிறகு நீங்கள் நாடலாவிய ரீதியிலே நாடறிந்த ஒரு கலைஞராக, பாடல் ஆசிரியராக மாற்றப்பட்டீர்கள், உருவாக்கப்பட்டீர்கள். அதற்கு பிரதான களமாக அமைந்தது நாங்கள் சொல்ல வேண்டும், சக்தி டிவி இசையிலவரசர்கள் என்ற நிகழ்ச்சி 2007-08 காலப்பகுதிகளில் இடம்பெற்றது. இதில் இசையமைப்பாளர், பாடகர், பாடகி மற்றும் பாடல் ஆசிரியர் தெரிவு இடம்பெற்றது. இதில் 16 பாடல் ஆசிரியர்களில் நானும் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டேன். இறுதிப் போட்டி வரை சென்று மற்றும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு களம், பாடல் துறைகளுக்கு வருவதற்கு பெரிய ஒரு களமாக இருந்தது சக்தி இசையிலவரசர் நிகழ்ச்சியில். இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் உள்ள பல்வேறு பாடலாசிரியர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்களை சந்தித்தது. குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும், பாடலாசிரியர் பா விஜய், நாமுத்துக்குமார், கவிஞர் சிநேகன், கவிஞர் விவேகா போன்ற பாடலாசிரியர் வீடுகளுக்கு சென்று அவர்களோடு கதலிருந்து ஆலோசித்து பாடலை இவ்வாறு உருவாக்குவது என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, சபேஷ் முரளி, பாடகர் ஹரிச்சரன் போன்ற கலைஞர்களை சந்தித்து பாடல்களை இவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்ற அனுபவங்களை பெற்றுக்கொண்டது. இயக்குநர்கள் திரு கரு பழனியப்பன் போன்ற இயக்குநர்களை சந்தித்து ஒரு சந்தர்ப்பத்தை எவ்வாறு உருவாக்குவது என்ற போன்ற பல்வேறு அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இலங்கையில் வந்து நாங்கள் அந்த பாடல்களை உருவாக்கினோம். அதில் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பினை பெற்றிருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இயற்றிய ஒரு பாடலை எங்களுக்காக இந்த நேரத்திலே வழங்குகிறீர்களா? அதில் முதல் நாங்கள் இயற்றின பாடல் வந்து, உன்னை காணாமல் உள்ளம் தீயாக போனதே, உன்னை சேராமல் நெஞ்சம் தாங்காது சொந்தமே என்ற பாடலை நாங்கள் முதல் இயற்றிருந்தோம். இறுதி சுற்றுக்காக பாடல் போட்டிக்காக வேறு ஒரு பாடல், இந்த நேரங்கள் சுகமாக மாறும் பார்வை நேராக உன்னோடு சேரும் என்ற ஒரு பாடல். எனக்கும் ஃபேவரட்டான ஒரு பாடல் அது. தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்திய கலைஞர்களின் பாசறையிலே பயிற்சி பெற்று வந்தீர்கள் அந்த இசை இளவரசர்கள் நிகழ்ச்சியிலே. அதன் பின்னர் அந்த பாடல் ஆசிரியர் துறையிலே உங்களுடைய பங்களிப்பு, அல்லது அந்த அனுபவத்தின் பின்னரான உங்களுடைய படைப்புகள் எவ்வாறாக இருந்திருக்கின்றது? பாடல் ஒன்றை உருவாக்கும் பொழுது முதலாவது நாங்கள் ஒரு கவிதை வடிவில் பாடல்களை எழுதியிருந்தோம். கவிதை வடிவில் எழுதிவிட்டு பாடல்களை எழுதும் பொழுது சந்தங்கள், எதுகை மோனைகளை சாதாரணமாக ஒரு கவித்துவத்தோடு எழுதினோம். இந்தியாவிலிருந்து பா விஜய், சிநேகன் போன்ற பெரிய எழுத்தாளர்களை சந்தித்து வந்த பிறகு அவர்கள் குறிப்பிட்ட சில அறிவுரைகள், ஒரு பாடலை எவ்வாறு அமைக்க வேண்டுமென்றால் முதல் வரி தந்தை ஆக, தந்தை போன்ற ஒரு முக்கியத்துவம், அதே போல் ரெண்டாவது வரி தாயாக இருக்க வேண்டும், பின்னுக்கு வருகின்ற அடுத்து கீழ் வருகின்ற வரிகள் எல்லாமே குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு குடும்பமாக இருக்கணும், ஒரு நல்ல தந்தை, நல்ல தாய், நல்ல குடும்பங்கள், நல்ல பிள்ளைகள் இருக்கிற குடும்பம் வந்து சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அதே போல் நல்ல வரிகளை கொன்ற பாடல்கள் சமூகத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்ற இவ்வாறாக ஒரு அழகான ஒரு தொடர்பு ஏற்படுத்தி சம்பவத்துக்கு பொருத்தமான, சிச்சுவேஷனுக்கு பொருத்தமான விடயங்களை உருவாக்குவது பாடல்களை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தும் அந்த பாடல் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அவ்வாறு தான் உருவாக்கினால் இளைய சமூகத்தில் இன்னும் பாடல்களை உருவாக்குகின்ற வாய்ப்பு. இசை இளவரசர்கள் நிகழ்ச்சியிலே ஒரு பாடல் ஆசிரியராக பரிணமித்த நீங்கள், அதன் பிறகு இந்த ஊடகத்திலே வருவதை குறைத்துக் கொண்டீர்களா, அல்லது அதற்கான களம் உங்களுக்கு அமையவில்லையா? அதை பற்றி கொஞ்சம் சரி. பாடலாசிரியராக தெரிவு செய்து இந்தியாவிற்கு சென்று பாடல்களை தயாரிக்கும் பொழுது என்னுடைய
தொழில் ரீதியாக யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் ஆசிரியர் கடமையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது முழு நேரமாக அங்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தொழிலை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, சொந்த தொழில் ஆசிரியர் தொழிலை. அது மட்டுமல்லாமல் பாடல்களை உருவாக்கி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு உன்னர வருடம் நாங்கள் முழுமையாக பாடலை தயாரித்து விட்டு அதுக்கு பிறகு வந்த காலப்பகுதிகளில் சில வாய்ப்புகள் இல்லாமல் போனது எங்களுக்கு. அந்த வாய்ப்புகளுக்கு காரணம் வந்த அந்த நிர்வாக அமைப்பினர், அது மாற்றங்கள் ஏற்படும், மாற்றங்களை மனிதன் விரும்பக்கூடியவர். ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காரணமாக சில அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு எங்களுக்கு எடுத்து செல்ல இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சொல்லலாம். நீங்கள் எனவே குறிப்பிட்டீர்கள், இந்திய கலைஞர்களோடு நீங்கள் அந்த பயிற்சிகளை பெற்றிருந்தீர்கள். இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இந்த கலைஞர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பு பரந்த அளவிலே காணப்படுகின்றது. இலங்கையில் வாய்ப்புகள் இருந்தாலும் மிகவும் குறைவானதாகவே காணப்படுகிறது. இரண்டுக்கும் இடையில் நீங்கள் எப்படி அதை பொருத்தி பார்க்கின்றீர்கள்? இந்தியாவில் உருவாகின்ற பாடல் அது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்திய சினிமா துறைக்கு, இந்திய கலைகளுக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது. அதே போல் இலங்கையிலும் கலைத்துறைக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. இதில் என்ன விடயமென்றால், இலங்கையில் உள்ள கலைஞர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்ன, இந்தியாவிலிருந்து வருகின்ற பாடல்களை போன்று அது போட்டி நிகாக ஒரு பாடல்களை எதிர்பார்க்கும் பொழுது இந்தியா லெவலுக்கு இருக்குமா அந்த பாடல்கள் என்பது ஒரு பெரிய ஒரு ரசிகர்களுடைய சுவை இருக்கின்றது இல்லையா, அது ஒரு முக்கியமாக இந்த இடத்தை வகிக்கின்றது. அப்போ உருவாக்குகின்ற கலைப்படைப்புகள் மிகவும் தரமானதாக இருந்தால் மக்கள் விரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னொரு விடயம் என்னவென்றால், இதில் ரெண்டு இலங்கையிலுமே சகோதர மொழி கலைஞர்கள் பிரபல்யமாக வந்து விடுவார்கள். நமது தமிழ் கலைஞர்கள், தமிழ் கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடர் ஒன்று இருக்கின்றது. அவ்வாறு மற்றது வியாபார நோக்கம் கருதியான ஒரு செயற்பாடு. தரமான படைப்புகள் மத்தியிலே உருவாகி இருந்தாலும் அது எங்களுடைய ரசிகர்களை சென்றடைகின்ற வேகம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றது. காரணம் இருக்கின்றது என்றால், ஒரு பாட தரமான இவ்வாறு வித ஒரு தரமான பாடல்களையும் உருவாக்கிவிட்டு அதை ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோமே, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதை உருவாக்குவது முக்கியமல்ல, அதை சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, அந்த ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த ஒரு ஸ்டைல் வந்து நம்மளுடைய பாடல்களுக்கு குறைவு. மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு உருவாக்கினாலும் முக்கியமில்லை. நீங்கள் தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற பாடல்களை பார்த்தீங்கன்னா, பாடல் வருவதற்கு முன்னவே விளம்பரப்படுத்தல் கூடி விடும். ஒரு விஜயன் எடுத்திருந்தாலும் சரி, அஜித் இருந்தாலும், யாருடைய பாடல்களாக இருந்தாலும் விளம்பரப்படுத்தல் கூடுதலாக இருக்கின்றது. நமது மத்தியில் அது குறைவு. அந்த அந்த தரமான பொருள் தயாரித்தாலும் மார்க்கெட்டிங் சைடுங்கிறது சரியான ஒரு வீக்காக இருக்கின்றது. அதனால் அதுதான் பிரதான காரணம். அதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் கவனத்தில் எடுத்து செய்தோம் என்றால் எங்களுடைய படைப்புகளுக்கும் மக்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதேபோன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நீங்கள் இப்பொழுது தொழில்முறையாக ஒரு நாடக ஆசிரியராக இருக்கிறீர்கள். இந்த நாடகத்துறையிலே உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கின்றது? குறிப்பாக பாடசாலையிலே இந்த மாணவர்களை எவ்வாறு உள்வாங்கி இருக்கின்றீர்கள்? அவர்கள் மூலமாக ஏதாவது சாதனைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று? ஆரம்பத்தில் என்னுடைய ஆசிரியர் தொழில் என்பது நான் ஆரம்ப கல்வியில் தான் பயிற்சி பெற்றேன். இருந்தும் எனது நாடகத்துறையில் இன்று குடும்ப சூழல், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், தந்தை ஒரு நாடக ஆசிரியராக வந்திருக்கின்றார், சகோதரரும் நாடகத்தோடு தொடர்புடையவர். ஆகவே இந்த நாடகத்தில் உள்ள மோகம் வந்து என்னுடைய இந்த மலையகத்தில் நாடக பாடத்தை உருவாக்க வேண்டும். மலையகத்தில் அநேகமாக இருக்கின்றது சில பாடசாலைகளில், இன்னும் பிரபலியமாக கொண்டு வர வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு எமது பாடசாலையில் நான் நாடக பாடத்தை உருவாக்கினேன். இந்திய தமிழ் வாரத்தியாளருக்கு அந்த பாடரீதியாக தரம் ஆறிலிருந்து இப்பொழுது உயர்தர கல்வி வரை நான் அந்த நாடக பாடத்தை கொண்டு சென்றிருக்கின்றேன். இதில் தேசிய மட்டத்திலும் பல்வேறு போட்டி நிகழ்வுகளுக்கு மாணவர்கள் அழைத்து சென்றிருக்கின்றேன். ஒரு பெரிய ஒரு சாதனையாக நான் கருதுகின்றேன் அந்த விடயத்தை.